இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் சயின்ஸில் உள்ள தாவரங்கள் வாழும் உலகம். இந்த பாடத்தில் உள்ள புக் பா கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? நீராவி போக்கு. இந்த கொஸ்டினை படிச்சுட்டு நிறைய பேர் ஆப்ஷனில் ஒளிச்சேர்க்கையை பார்த்தோன்னா டிக் பண்ணிடுவாங்க. இலையோட முக்கியமான வேலை தான் ஒளிச்சேர்க்கை. இலை துளை வழியாக தான் நீராவி வெளியேறுது. நம்பர் 2, புவியின் பரப்பில் நீரின் சதவீதம் அளவு. 70% புக்கில் கொடுத்துருக்காங்க, சில இதில் 71% கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் டிக் பண்ணிக்கிறங்க. நம்பர் 3, தாவரத்தில் ஊன்றுதல் உறிஞ்சுதல் இவ்விரண்டு வேலையும் செய்வது வேர். நம்பர் 4, ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி இலை. நம்பர் 5, ஆணி வேர் தொகுப்பு எந்த வகை தாவரங்களில் காணப்படுகிறது? இருவித்திலை தாவரங்களில். நம்பர் 6, உலகில் மிக நீளமான நதி எது? நைல் நதி. 6,680 கிலோமீட்டர் நீளமானது. இது எகிப்தில் இருக்குது. நம்பர் 7, இந்தியாவின் மிக நீளமான நதி எது? கங்கை நதி. 2,525 கிலோமீட்டர் நீளமானது. நம்பர் 8, இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். இது ராஜஸ்தான், பஞ்சாப், சிந்து மாகாணம் அந்த இடத்தெல்லாம் காணப்படுது. நம்பர் 9, உலக வாழிட நாள் எது? அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. இது வருஷ வருஷம் கடைபிடிக்கப்படுது. நம்பர் 10, விதைகள் கனிகளில் புதைந்திருக்கும் தாவரங்கள் டேஷ் என்று பெயர். ஆஞ்சியோஸ்பம்கள். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா மாம்பழம், இது கனிக்கு உள்ளே தான் விதை இருக்கும், இது ஆஞ்சியோஸ்பம்கள். கண்ணால் பார்க்குற மாதிரி விதைகள் வெளியே இருந்தது அப்படின்னா அது ஜிம்னோஸ்பம்கள். நம்பர் 11, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரும் தாவரம் எது? மூங்கில். இது ரொம்ப வேகமாகவே வளரும். இந்த பாடத்தில் உள்ள புக் பா கொஸ்டின்ஸ் தவிர சில 2-3 கொஸ்டின் உள்ளேருந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ தினம் உங்கள் ஃபோனுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க, அது உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.